தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகமாகும் பட்சத்தில் கட்டுப்பாடுகளை நீக்க வாய்ப்புள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆய்வுக்கு பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்போது எடுக்கக்கூடிய கொரோனா பரிசோதனை சோதனைகளில் 2 அல்லது 3% உள்ளேயே பாதிப்புகள் இருப்பதாக எடுத்துக் கூறினார். தொற்றுள்ள இடங்களில் 40% மேலாக அட்மிஷன் இருக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் விதிமுறைகளில் ஒன்று என்று அவர் தெரிவித்தார். இப்ப எவ்வளவு பேருக்கு நாம பரிசோதனை பண்றோமோ அந்த பரிசோதனையில 10% தாண்டும் போது அல்லது தொற்று ஏற்பட்ட இடங்களில் 40% மேலாக அட்மிஷன் இருக்கிற போது அந்த இடத்துல கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் விதிமுறைகளில் ஒன்று. தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த மாதிரியான நிலை என்பது இல்லை. இப்போ நாம் எடுக்கிற டெஸ்ட்டில் 2-4% இந்த பாதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுங்கிறது சுத்தமாகவே இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 281 பேரில் 11 பேர் மட்டும்தான் தனியார் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அட்மிஷன் ஆகிருக்காங்க. 5 பேர்லாம் வீட்டில் தான் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த எடுக்கிற இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளையும் 10% தாண்டலை. இது ரெண்டுமே நடைமுறைக்கு வரும்போது கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது செங்கல்பட்டில் நடந்த கொரோனா பெருந்தொற்று தடுப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், மாவட்ட துணை சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பரணிதரன், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.